சுதந்திர இந்தியாவில் கலாச்சார குழிபறிப்பு. முன்னெல்லாம் என்றால் நம்முடைய கலாச்சாரத்திற்கு நன்றாக குழிபறித்த வெள்ளைக்காரர்களின் காலத்தில் அவர்களுக்கும் மனசாட்சி உறுத்தி அங்கே அங்கே சில நல்லதும் பண்ணியதில் இப்படி அன்று பாடத்திட்டத்தில் சேர்த்திருந்தார்கள். சுதந்திரம் என்பதாக நமக்கு வந்து தேச கலாச்சாரம் விருத்தி செய்யப்படுவதாக சொல்லப்படும் தற்காலத்திலோ அங்கங்கே உள்ள சின்ன மாறுபாடுகளை ஊதி பெரிது பண்ணி பிரதேச கலாச்சாரம் என்று தாங்களாகவே சிருஷ்டி செய்திருக்கும் ஒரு குறுகின ஏற்பாட்டால் தேசம் முழுவதற்குமே ஏற்பட்ட கலாச்சாரத்தை அமுக்கி போட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் நிகர் விளைவாக கலாச்சார குழிப்பறிப்பில் நம்மவர்களே வெள்ளைக்காரனை விட ஆழ குழி தோண்டி அவனையே நல்லவனாக்கி இருக்கிறார்கள். கடைசியில் நடைமுறையை பார்த்தாலே மற்ற தேசம் முழுவதற்குமான கலாச்சாரமோ இட்டுக்கட்டி உண்டாக்கியுள்ள பிரதேச கலாச்சாரமோ எதுவும் ஜனங்களின் வாழ்முறையில் வராமல் அது வெள்ளைக்கார மோஸ்திரிலேயேதான் முன்னை விட வேகமாக ஆழமாக இறக்கி கொண்டிருக்கிறது. தேச கலாச்சாரத்திற்கு பதில் பிரதேச கலாச்சாரம் என்பதில் ஒரு அங்கமாக இந்த தமிழ்நாட்டில் சம்ஸ்கிருத கல்வியின் மென்னியை திருகி இருப்பதில் வெள்ளைக்காரன் பண்ணியிருந்த கொஞ்சம் நல்லதும் போய்விட்டது. அவன் கொஞ்சம் பறித்து விட்டிருந்த குழியை இப்போது அகாதமாகவே தோண்டியிருக்கிறது. ஸ்ரேயசான போதனையை பிரேயசாகவும் ரஞ்சகமாக ஆக்கி தருவது ஹிதோபதேசம் என்று சொல்ல வந்தேன்.